இந்த ஆறு ஆதாரங்கள் ஒவ்வொரு சக்கரத்துக்கும் வருஷங்கள் குறிப்பிடப்படுது, 12 வருடம் குறிப்பிடுறாங்க. மூலாதாரத்துக்கு 12 வருஷம், குமாரி காலத்துக்கு 12 வருஷம், மணிபூரகத்துக்கு 12 வருஷம், இப்படி 6 12 எவ்வளவு ஆச்சு? 72 வருடம் ஒரு மனிதன் யோக பயிர முடியுமா? அப்ப இதெல்லாம் வந்து சுத்த விடுறது அப்படின்னு ஒரு குறிப்பு சொல்றது. அதான் பெருமா என்ன சொல்றாங்கன்னா, காலங்கள் போதாது, நேரடியான ஞானம், நேரடியான அனுபவம், அதுதான் நமக்கு வந்து ஒரு லாபகரமான விஷயங்கள். நம்ம கொடுத்தது என்னன்னா, டைரக்டா நம்ம வந்து நம்மளுடைய புருவ பத்தியே பார்த்தது. ரொம்ப சுலபமான வழி. குருபத்தியை பார்க்கிறோம்னா அப்ப எத்தனை வருஷங்கள் கடந்து வரும்ன்றது நாம் தெரிஞ்சுக்கணும். காலங்கள் வந்து நீடிக்கிறது மனிதனுக்கு போதாது அப்படின்னு சொல்லிதான் குருபத்தி தியானம் அப்படின்னு பெருமான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப சுருக்கமா பெருமானுடைய வழிமுறைகள் தான் ரொம்ப சுருக்கமானது. ரொம்ப விரித்து பேசணும்னு அவசியம் இல்லை, பேசணும்னா பேசலாம், விரித்து சுருக்கை சொன்னாலே புரிஞ்சிடும். அதான் என்ன சொல்றாங்க, காலையில எழுந்ததும் பயிற்சியை வந்து தொடங்குங்க அப்படிங்கிறாங்க. நாம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பெருமான் சொன்ன முறைகள் வேறு, பெருமானே நமக்கு வந்து குருவாகவோ கடவுளாகவோ நமக்கு அது அவரவர்களோட சாய்ஸ். நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னாக்கா, அவர் சொன்ன விதங்களை ஊர்ந்து நம்ம கவனிச்சுக்கிட்டு ஒரு படங்களை வச்சுக்கலாம், ஒரு தீபம் வச்சுக்கலாம், ஒரு வெள்ளை ஆடை, நம்ம தனிய ரூபம் இருக்கிறவங்க செய்யலாம், தனி ரூபம் இல்லை அப்படின்னாக்கா ஒரு வெள்ளை ஆடையை நம்ம வந்து கீழே சமணமா விரிச்சுக்கிட்டு உடம்புல வந்து சட்டையோ அல்லது ஏதாவது ஒரு வெள்ளை ஆடையோ உடம்புல வந்து அணிஞ்சுக்கிட்டு தான் வந்து சமமே செய்யணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. வெள்ளை ஆடையை அணிஞ்சுக்கிட்டு பெண்கள் வந்து ஒரு வெள்ளை துண்டு மேலே போட்டுக்கலாம், ரொம்ப முக்கியமானது. வெள்ளை ஆடைங்கிறது உற்சத்தை வந்து வெளியிட கூடாது, அதுதான் வெள்ளை ஆடை அணியது. ஆகையினால வந்து இந்த எளிமையான தியானங்கள், மற்ற எந்த ஒரு விஷயமும் தேவையில்லை தியானத்துக்கு. அவருடைய பெருமானுடைய படம் இது நம்ம தியானம் சிந்திக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லி நேரங்கள் நமக்கு சரியாத விளக்கமா பேச முடியல. அடுத்த வருடம் எப்படி திருவருள் பண்றாரோ அதை வச்சு நம்ம நிறைய பேசலாம். ஆகையினால சுருக்கமா என்ன சொல்றோம்னா, தியானங்கள் வந்து முதல்ல பழகுங்க, அவ்வளவுதான். யாரையும் சாங்காரம் கிட்ட போகணும், குரு கிட்ட போகணும் அப்படி இல்லை. முடிந்த வரையிலும் மேக்சிமம் ஒரு அரை மணி நேரமாவது செய்யணும், உட்காந்து தியானம் பண்ணணும். சும்மா அந்த 5 நிமிஷம் பத்துங்க, 10 நிமிஷம் உட்காந்து பண்ணுங்கன்றதுலாம் போதாது. ஒரு அரை மணி நேரமாவது தியானத்தில் உட்காரணும். புதுசாக ஆரம்பிக்கிறவங்களாக இருந்தால் காலையில் 4:30 அது இல்லைன்னா சாத்தியமே கிடையாது. 4:30 எழுந்து பயிற்சி எடுக்கிறேன்னா சாத்தியமே கிடையாது. அது சாத்தியம் உள்ளவர்களுக்கு, அனுபவம் உள்ளவர்களுக்கு சாத்தியம். எப்போ வேணாலும் அவங்க வந்து பகல் நேரத்தில் செய்துக்கலாம் தியானங்கள். ஆகையினால இது முக்கியமானது. முதல் அடிப்படை பெருமானுடைய படம், ரெண்டாவது ஒரு விளக்கு, ஒரு கம்பரில் தண்ணி, அவருக்குன்னு ஒரு தனியாக நீங்கள் கம்பர் வச்சுக்கணும், வச்சுக்கலாம். ஏன்னாரு கேட்டாங்க, ஜீவா ஜீவனுக்கு வந்து அது முக்கியமானது. நீங்கள் நான் வறண்டுடும் தியானம் செய்யும்போது. ஆமாம், நான் வறண்டுடும். அதனால வச்சு இல்லை, அது மாதிரி வச்சுக்கிட்டு தியானங்களை வந்து நம்ம வந்து ஆரம்பிக்கணும். அது வெள்ளை ஆடையாக இருக்கணும், இது ரொம்ப முக்கியமானது. இதை கடந்து ஆமாம் தியானம் பண்ணும்பொழுது வெள்ளை ஆடையோடு தியானம் பண்ணணும். மேலே பெண்களாக இருந்து மேலே வெள்ளை துண்டு போட்டுக்கலாம், ஆண்களாக இருந்து வெள்ளை சட்டை வேஷ்டி ஏதாவது ஒன்று நம்ம அணிஞ்சிக்கணும். அந்த மாதிரி தியானம் செய்யணும். அதனால அடுத்த பௌர்ணமிக்கு இதை கொஞ்சம் அதிகமாக பேசலாம். அரிப்பெருஞ்சோதி அரிப்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரிப்பெருஞ்சோதி. கொஞ்சம் ஒரு 6 மணிக்கெல்லாம்